ஒரு கவிதை பாடினா அவர் சந்தோஷப்படுவார் சொன்னார். வரேன் சொல்லியிருக்கேன், வரேன் சொல்லியிருக்கேன், அதுக்குள்ள எனக்கு கவிதை எம்பெருமான் கொடுத்துருவான், நான் எழுதிடுவேன், திருவத்தியூரில் போய் படிப்பேன், அவளை போய் தரிசனம் பண்ணுவேன், அவள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குவேன், அப்படியே திருவத்தியூரில் வடிவுடையம்மனை சேர்த்து பார்த்துட்டு வந்துடுவேன். ஒரு கல்லில் ரெண்டு மாங்காய், யார் போடுறா இதை மாதிரி அடியாரெல்லாம் போடுறா? எனக்கு அவளுக்கு ஒன்றும் கிடையாது. நான் படிக்கும்பொழுது ஒரு வேலை பார்த்தவர் மதுராந்தகத்தில், அவருடைய வயசு கட்டில் நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க, அவர் வயசு 82. நம்மளால் நடக்க முடியாத வேகத்தை அவர் நடப்பார். அவர் ஏன் நடக்கிறார் தெரியுமா? அவருக்குள்ளே அவர் வணங்கக்கூடிய பாண்டுறங்கன்னு அவரை நடத்துகிறான், அதனால் அவர் நடக்கிறார். எல்லாரும் நடக்க முடியாது, எல்லாரும் ஓட முடியாது. 40 வயசில் முட்டி நன்னாலே ஓரமாக உட்காண்டுறேன், எத்தனை பேர் இருக்கான் தரையில் உட்காந்து சாப்பிட மாட்டேன்றான். ஆ, எல்லாமே டேபிள் போட ஆரம்பிச்சுட்டாங்க. ஹோட்டல் ஆட்டம், வீடு ஹோட்டலாக எடுத்துப்போம், சாப்பாடு எப்படி இருக்குமோ எனக்கு சொல்ல தெரியல, வீடு பூரா ஹோட்டலாக எடுத்துப்பேன், எல்லாம் மேஜையில் தான் உட்காந்து சாப்பிடணும்னு சொல்கிறான். வாஸ்து தேக சரீரம்ங்கிறது ஒன்று உண்டு, அதுக்கு சில பாதகங்கள் உண்டு. ஆனால் நீ ஆரம்பத்திலேயே சீதக்கடவை செந்தாமரைப்பும் பாதச்சலமும் பலகிசை பாடங்கள் சொல்லி அதவள் பாடின்றிருந்து தோப்பக்கரணம் போட்டு நமஸ்காரம் நன்னா பண்ணியிருந்தியானா ஓ முட்டி ஓங்கிட்டே இருந்திருக்கோம், டாக்டர்கிட்ட போயிருக்காது. ஆமாம், இதுதான் உண்மை. நான் சொல்லலை, ஔவையார் சொல்கிறேன். மூலாதாரத்தின் மூன்றெழு கனலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்தேன்னு சொல்கிறான். அமுத நிலையும் ஆதித்தன் இயக்கமும் குமுத சகாயம் குணத்தையும் கூறின்னு சொல்கிறான். அவளை மாதிரி தான் பாட்டு பாட முடியுமா நம்மளால்? என்னது என்ன மந்திரம்? அது மந்திரம், அது அதை பாடுறது மாத்திரம் இல்லை. பகவானை நமஸ்காரம் பண்ணிவிட்டு எழுந்து நின்றா சிவாஜியார் என்ன பண்ண போகிறாரு? ஒரு கப்பு சுண்டல் கொடுத்துடுவார். பிள்ளையார் கோவில் போனால் என்ன கிடைக்கும்? கண்டிப்பாக சுண்டல் உண்டு. ஒன்றும் இல்லைன்னா கடைசி பட்சம் சுண்டலான உண்டு. இதை கொடுத்துருவார், தோக்கமாக நம்ம சாப்பிட்டு வந்துடுவோம். ஆனால் ஆனால் எம்பெருமானை எப்படி வணங்க வேண்டும் என்கிற ஒரு தன்மையை நம்முடைய பெரியவர்கள் நமக்கு ஏற்கனவே வரையறுத்து சொல்லியிருப்பதனாலே அதன்படி நாம் செய்யும் வழிபாடு சரியாக இருக்குமானால், எங்கள் பெரியவர் கோபாலகிருஷ்ணன் எடுத்துருக்காங்க, மாசா மாதம் அகோபிலம் போகிறார், மாசா மாதம் போகிறார், முடியுமா? அவர் வீடு எங்கே இருக்குது? அந்த கோடியில் இருக்குது. நடந்து வராரு, படி ஏறி மலைக்கு போகிறாரு, சுவாமி பார்க்குறாரு, எல்லாம் தூரம் ஒரு வாட்டி கை தட்டுங்க. ஏன் தெரியுமா? நம்ம கை தட்டிருந்து ஏன் தெரியுமா? நம்மளாம் அவர் மாதிரி நன்னா நடக்கணும், சுவாமி பார்க்கணும்னு சொல்கிறதுக்காக தான். அவருக்கு தட்டு இல்லை, எனக்கும் தட்டு இல்லை, என்கிட்ட தட்டு இருக்குது, அவாட்டையும் தட்டு இருக்குது, சாப்பிட தட்டு சொல்கிறேன் நான். ஆகையினாலே எம்பெருமான் கருணையினாலே மனம் என்கிற ஒன்றை, மனம் என்கிற ஒன்றை நல்ல நிலையிலே வைத்திருக்கிறான். ஆகையினால் முடிந்தவரை அதை அசிங்கப்படுத்தாமல் இருக்க வேண்டும். எப்படி வீட்டின் பூஜை அறை எவ்வளவு சௌக்கியமாக இருக்கிறதோ, அழகாக அலங்காரமாக இருக்கிறதோ, அந்த நிலையிலே இந்த மனம் என்பது இருக்க வேண்டும். நான் இன்னைக்கு கதை சொல்கிறேன், எல்லாரும் தான் கேட்குறீங்க. எங்கள் அண்ணா டெய்லி எனக்கு மூணு நாளாக ஃபோன் பண்ணுறேன், பையா முந்தானால் இந்த கதையில் இந்த மாதிரி இந்த சமாச்சாரம் விட்டுப்பட்டுருக்கு அப்படிங்கிறார். இன்னைக்கு காத்தால் ஃபோன் பண்ணுறார், மத்தியானம் 1:30 படுத்துருக்கேன், சொல்கிறார், பையா இனிமேடா நேற்று கோராகும்பூர் சொன்னியே, அவர் கை வெட்டுப்பட்டு எல்லாரும் ஆடுறா பாடுறா அதை பார்த்து இவரும் பாடுறாரு, ஆனால் கை தட்ட முடியல, பகவானை நினைக்கிறாரு, தன் கையை தானே வெட்டின்னு இருந்தால் கூட கை வெட்டப்பட்ட மரம் எப்படி துளுக்குறதோ அதே மாதிரி இந்த கை மேலே வந்தது சொன்னார். ஏன்னா பாண்டுரங்கனை பாண்டுரங்கனை கோரா கும்பர் கும்பிட்டது உண்மை. ஆகையினாலே வெட்டப்பட்ட கை தானாக வருகிறது. எப்படி ஒரு சதாசிவ பிரம்மேந்திரருக்கு ராஜா அரண்மனையிலே உள்ளே போகும்பொழுது அரசவை ஆட்கள் எல்லாம் அந்த புறத்திலே ராணி குளிக்கும் பொழுது உள்ளே போனான் என்கிற ஒரே தவறுக்காக அவருக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்கிற ஒரு கட்டாயத்தினாலே அவருடைய இரண்டு கைகள் இரண்டு கால்களையும் வெட்டி முண்டமாக்கி போட்டார்கள். ஆனால் ஒன்றும் தெரியவில்லை, அது சதாசிவ பிரம்மம் ஆக இருந்தது. ஆகையினாலே வெட்டப்பட்ட உடம்பிலே கால் முளைக்கிறது, கை முளைக்கிறது. தெய்வ திருமலை செங்கோட்டில் வாடும் செழும் சுடரேயே, வை வைத்த வேட்படை வானவனே, உனை நான் மறவேன் மறவேன், முருகா முருகா நான் உனை நான் மறவேன், ஐவர்க்கு இடம் பெற கால் இரண்டு ஓட்டி அதில் இரண்டு கை வைத்த வீடு குலையும் என்னை வந்து காத்து அருளே முருகா.
உன்னை வந்து காத்து அருளே முருகா 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 முருகா. அவ்வளவு ஆனந்தமா சொல்றான் அருணகிரிநாதர். திருச்செங்கோட்டு மலையில சொல்றான், 1356 படி அது மேல பகவான் இருக்கான். அங்க போய் அருணகிரிநாதர் விடாத முருகரை பார்க்கறான். அங்க சொல்றான், பகவானே இவ்வளவு பெரிய மலையில நீ உட்கார்ந்து இருக்கியே, எவ்வளவு சௌக்கியம், என்ன கொஞ்சம் நினைக்கூடாதா? நீ என்ன பண்ணிருக்க தெரியுமா? 5 திருடால் உள்ளுக்குள்ள உட்காந்துருக்காளே, அதை தாங்கின்னு இருக்கிற சரீரத்துக்கு 2 காலை ஓட்டி வச்ச, 2 கையை கூட்டி வச்ச, இது ரெண்டும் பார்க்கறதுக்கு நன்றா இருக்கு. ஆனால் இந்த வீடு ஒரு நாள் கீழே விழுந்துட போகிறது. அது விழறதுக்கு முன்னாடி நீ வந்து என்னை அப்படியே எடுத்துக்கணும். எப்படி எடுத்துக்கணும்? லட்டு மாதிரி எடுத்துக்கணும், லட்டு மாதிரி எடுத்துக்கணும் அப்படின்னு சாமி பாடுறேன். சதாசிவ பிரம்மம் தன்னையே சிவமாக நினைத்து நடமாடியதனுடைய விளைவு அவன் வெட்டிய அடுத்த கணம் 2 கால் முளைக்கிறது, 2 கைகள் முளைக்கிறது. அதே போல எதற்கு என்று கேட்டால், மனம் என்கிற ஒன்று சரியான நிலையிலே இருக்குமானால் எம்பெருமான் நம்மோடு வருகிறான் அப்படின்னு சொல்றான். ஆக இப்ப என்னாச்சு, நீலோபாவாத்துல எப்ப பார்த்தாலும் விட்டல் விட்டல் சொல்லிட்டு இருக்காரு. குழந்தை அப்படியேவா இருக்கும்? பொன் குழந்தையாச்ச, நீங்கள் வீட்டில் கூட பாருங்க, ஆம்பளை குழந்தைய விட பொம்பளை குழந்தைகள் வேகமாக வளரும், பார்த்துருக்கீல? ஏன் தெரியுமா? அம்மா அப்பாவுக்கு வேலையை வேலையோட முடிக்கணும்ங்கிறதுக்காக, தன்னை பற்றி நனவு அவளுக்கு இருக்கணுங்கிறதுக்காக, இந்த கடமை என்கிற ஒன்றை சரியான நேரத்திலே கடனாக திருப்பி அளிப்பதற்காக ஆண் குழந்தைகளை விட பெண் குழந்தைகள் கபகபகபகவான் வளரும். நல்லா எருவெல்லாம் போட்ட தொட்டியில் வச்ச ரோஜா செடியாட்ட முளைக்கும். ஆ, பொன் குழந்தைய பார்க்கறதுக்கு ஜில்லி 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 ஜில்லுன்னு இருக்கும். அப்பா பார்ப்பான், உடனே யோசிப்பான். அம்மா தான் முதல்ல சாவி எடுப்பான். யாரும் அப்பா வாயை மூடிகிட்டே இருப்பான், பூட்டு அதான். ஆம்பளை பூட்டுன்னா பொம்முநாட்டி தான் சாவி, இவா பூட்டு தான் திறக்கணும். எப்படி திறப்பா தெரியுமா? என்ன, எப்போ பார்த்தாலும் சும்மா விட்டல் விட்டல்னு, வேலை கிடையாது உங்களுக்கு. வீட்டில் பொண்ணு வளர்ந்து கிடக்கிறது, கல்யாணத்து வேலையோட பண்ணி ஒருத்தங்கிட்ட கொடுக்கறது விட்டு விட்டு, நீ வாட்டுக்கு விட்டல் விட்டுனா கல்யாணம் யார் பண்ணுவா அப்படின்னு ஒரு நாள் சட்டம் போட்டுவிட்டாவ. இவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுத்து. அவர் என்னுடைய கட்சிக்கார் போல இருக்கு. யாரே நீலோபா? ஏ சும்மா இரு, சும்மா புலம்பாத, சுவாமி வந்து பண்ணி கொடுக்க போறான் கல்யாணத்தை அப்படின்னு சொன்னேன்னா, இப்போ எனக்கு 2 குழந்தைகள் சொன்னேனே, நல்ல இடத்துல கல்யாணம் யார் பண்ணி கொடுத்தா? சாமி தான் பண்ணி கொடுத்தா. எங்கள் அண்ணாக்கள்லாம் இருந்தால் அவள்லாம் செத்தா, அவள் தான் பார்த்தா எனக்கு ஒன்றுமே தெரியாது. என் சம்மந்தி இவா தான் தெரியும், வேறு ஒன்றும் தெரியாது எனக்கு. சௌக்கியமாக கல்யாணத்தை பண்ணி நன்னா குழந்தைங்க ஓகோன்னு இருக்கா, என் பேரை உபன்யாசம்லாம் பண்ணுறான். ஆமாம், 7 வயசு தான் ஆறுது அவனுக்கு, 7-8 வயசாகிறது உபன்யாசம். எனக்கு நாழி கிடைக்கிச்சே, அவனை அழைச்சு வந்து என்னோட அவனை கதை சொல்ல வைக்கணும்னு இருக்கேனா, அது எப்போ முருகப்பெருமான் சொல்கிறானோ அப்போ நடக்கட்டும், ஒன்றும் கவலை இல்லை. நான் இதை ஏன் சொல்கிறேன்னு கேட்டேலானால், என்னுடைய பதிலை போலே இவர் நீலோபா சொல்கிறார், சும்மா புலம்பாதடி, கல்யாணம் தானாக நடக்க போகிறது, ஓஹோன்னு நடக்கணும்டி நம்ம பொண்ணு கல்யாணம். இங்கே ஒன்றும் இல்லை, எங்கே 10 பாத்திரம் தான் இருக்குது, பழைய பாத்திரம் தான் இருக்குது, வீடு பூரா ஓட்டுறேன், அடித்து 1.5 வருஷம் ஆறுது, ஒன்றும் இல்லை, வேலைக்கு சாப்பாடு சாப்பிட்டா அதே பெரிய அதிசயம். அப்படி இருக்கும்பொழுது அவர் சொல்கிறாரு, ஓஹோன்னு நடத்துவாண்டி சுவாமி கல்யாணத்தை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். கதை கேட்டால் கரையணும், எங்கள் அம்மா கரையிறப்படும் வேணும், அந்த தன்மை வேணும், சும்மா வந்த நாழி போக்க வரல நம்மளும். ஆனால் அருணகிரிநாதர் அரங்கம் சத்தியமான அரங்கம், எவ்வளவு முறை வேணாலும் சொல்லுவேன், எத்தனை முறை வேணாலும் சொல்வேன், எங்கே போனாலும் சொல்வேன். நான் அதிகமாக என்னுடைய வாழ்நாளிலே நிகழ்ச்சி ஒரு இடம் நடத்தி இருக்கிறேன் என்று சொன்னால் அது இந்த அருணகிரிநாதர் அரங்கம். சில இடங்கள் தேசங்கள்லாம் விட்டு கூட போகிறேன், அது வேறு சமாச்சாரம். இருந்தாலும் எங்கள் அண்ணாட்டுக்கு சொல்லி அவர்கிட்ட யாரோ என்னை கேள்விப்பட்டு இவா மூலமாக தான் நான் இங்கே வந்தேன். ஐயா, அருணகிரிநாதர் அரங்கத்தில் உன்னுடைய நிகழ்ச்சி வேணும்னு சொல்கிற வந்து பண்ணி கொடுன்னு சொன்னார். ஒரே நாள் எப்போ? கிட்டத்தட்ட 2011 நினைக்கிறேன், 9 வருஷமாக வரேன். யார் போட்ட பிச்சேன்னா, எங்கள் அம்மா அப்பா போட்ட பிச்சை, மகா பெரியவா போட்ட பிச்சை, எங்கள் பெரியவாளுடைய ஆசீர்வாதம்,
எல்லாத்துக்கும் மேல எம்பெருமான் ஆசீர்வாத். வேற ஒண்ணும் சொல்ல முடியாது. அவர் சொன்ன உடனே ஆமா ஓஹோன்னு நடக்கும்னா எப்படி நடக்கும், ஒன்றும் இல்லை உள்ள பொண்ணு கல்யாணம் நடக்க முடியல, பேச்சாம்பருக்கு போங்க வெளியில் போய் பார்த்து யாரானு ஏற்பாடு பண்ணுங்க, வரன்னு ஏற்பாடு பண்ணுங்க அப்படிங்குறது. அப்படியா ரே சந்தோம் போகிறேன். ஏன்னா பொம்நாட்டுகள்கிட்ட வீட்டில் நிறைய பேசக்கூடாது தெரியுமா, அப்புறம் மத்து கரண்டி எல்லாம் கை மாறும், இடம் மாறும், ஸ்டாண்டுலேருந்து கைக்கு வரும், கையிலேருந்து கீழே முதல்ல சத்தம் கேட்கும், அதுக்கப்புறம் தான் மேலே சத்தம் கேட்கறது விட்டு பக்கத்தாட்டில் கேட்பா என்ன நம்ம மாட்டில் ஜல்லி கரண்டி கீழே விழுந்த மாதிரி இருக்கே மத்து ஓசை கேட்டுது அப்படின்னு கேட்பான். அதுவா அது ஒன்றும் இல்லை, எனக்கு அவருக்கு சின்ன ஒரு வார்த்தை அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லைன்னுவா. எங்கள் எல்லாம் முடிஞ்சு போச்சு, எங்கள் தயிர்லாம் கடைஞ்சாச்சு, தோசை திருப்பியாச்சு, எல்லாம் முடிஞ்சாச்சு. அப்புறம் அவர் சொல்கிறா எல்லாம் ஒன்றும் இல்லையே சொல்கிறேன். இதுதான் வீடு, நம்ம வீட்டில் நடக்கிறது அடுத்த வீட்டுக்கு தெரியக்கூடாது, பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது, அடுத்த வீட்டு கதையை நம்ம கேட்கவே கூடாது முதல்ல, அது தெரியுமா, அதுதான் தர்மம். நம்ம கதை நம்மளுக்கு தலைக்கு மேலே கிடக்கிறது, ஊராங்க கதை நமக்கு எதுக்கு தேவையில்லை. ஆனால் இவர் சொல்கிறாரு நான் போகிறேன்றாரு. போன உடனே அங்கேருந்து ஒருத்தர் வர அழுக்கு வேஸ்ட் கழவர் குடிமை வச்சுட்டுருக்கார், நெத்தியில் சந்தனம் முடிஞ்சிருக்கார், கோப்பு விட்டுருக்கார், நேரம் வந்தார். நீலோபா நான் தான், சொல்லுங்க வாங்க நான் தான் சொல்லுங்க என்ன வேணும். இந்த ஆத்தில் பொண்ணு இருக்கிறதா சொன்னால் யாரோ, ஆமாம் எனக்கு ஒரே பொண்ணு தான், இது கல்யாணம் பண்ணுற மாதிரி இருக்கா மாதிரி சொன்னான், ஆமாம் இருக்கா. சரி என்ன பண்ண போறீங்க, கல்யாணம் பண்ண போகிறேன், நான் ஒரு வரம் பார்த்துன்னு வரட்டமா, ஒரு வரம் ரெடியாக இருக்குது, நீங்கள் சரின்னு சொன்னீங்கன்னா பண்ணி கொடுத்துருவோம். அப்படியா ரொம்ப சந்தோஷம், பார்த்து வாங்கலாம், எனக்கு வேலை மிச்சம். அந்த நாளில் ஜெய ஜெய விட்டல் ஜெய ஹரி விட்டல் 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 ஜெய ஜெய 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 விட்டல் விட்டல 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 பாண்டுரங்கா விட்டல 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 பாண்டுரங்கா பாண்டுரங்கா பண்டரிநாதா பாண்டுரங்கா பண்டரிநாதா பாண்டுரங்கா பண்டரிநாதா பாண்டுரங்கா பண்டரிநாதா ரங்கா ரங்கா பாண்டுரங்கா 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 கையை மேலே ஒசக்கி போட்டமானா முட்டு வலி வராதான், அதனால தான், வேற ஒன்றும் இல்லை, நமக்காக ஒன்றும் இல்லை. இப்படி கூப்பிட்டா பகவானுடைய பாதம் நம்ம கையில் படுறதான் பார்த்தீங்கள, இப்படி சொல்லச்ச சொல்கிறோம் இல்லையா, விட்டல விட்டல ஜெய ஜெய விட்டல் விட்டல விட்டல ஜெய ஜெய விட்டல் விட்டல 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 விட்டல்லா நிலவாக ஒரே சந்தோஷம், யாரோ தாத்தா வணச்சிருக்கான், பாண்டுறங்க பாண்டுறங்க யாரோ ஒரு தாத்தா வணச்சிருக்கான் வர, அவர் பார்த்துன்னு வரட்டும், அவர் கன்ஃபார்ம் பண்ணார்னா அதுக்கப்புறம் துட்டு யாருக்கான பிச்சை எடுத்து கூட நம்ம கல்யாணம் பண்ணிவிடலாம். 1000 பேர் போய் சொல்லி கல்யாணம் பண்ணுன்னு பழமொழி, நம்மளால் என்ன பண்ணாத, 1000 போய் சொல்லி கல்யாணம் பண்ணுன்னுப்பான், 1000 பேர் போய் நான் பாருங்க பொய்ன்னு ஆக்கிட்டான், அந்த நெடியில் குறியில் நெடியில் ஆக்கிட்டான், நெடியில் குரு எதுவும் பண்ணிட்டான் தமிழ், அவர் அப்படி பண்ணார். உடனே என்ன பண்ணார் தெரியுமா, போன கழவர் உடனே அடுத்த நாளே வந்துட்டார், உடனே இவர் ரொம்ப நீளப்பா ரொம்ப சந்தோஷப்படுறார், பார்த்தியா கல்யாணம் நீ சொன்ன நான் வரணும் இருக்கேன்னு கேட்டேன், நான் பாண்டுறேங்க பாண்டுறேங்க.